ஸோ நம்ம வந்து ராசல்கைமா அல்கைலிருந்து பார்த்தீங்கன்னா அல்பிதியால் இருக்கிற ஃபுஜ் ஃபார்மை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு ரிக்ரியேஷனல் ஒரு டீம் ட்ரிப் மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பை ரோடு நம்ம போயிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 90-95 கிலோமீட்டர்ஸு. ஸோ ஃபுஜைராவில் இருக்கிற இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஸோ நிறையா ஃபார்ம் ஹவுசஸ் அந்த பார்த்திங்கன்னா லோக்கல் அரபிக் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ ரொம்ப ஒரு காமாக சிட்டி லைஃப்லேருந்து ரொம்ப நாளாக மாறி ஒரு ரொம்ப காமாக போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பிடிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோர்ஃபக்கான் பீச் ஏரியாஸ் அண்ட் அதுவெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் லோக்கல்ஸ் வந்து, அதாவது அரபிக் லோக்கல்ஸ் வந்து இருக்கிற இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் பீச்சஸ் இருக்குது. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் கிளியராக தெரியுமான்னு தெரியல, பட் வந்து இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா கோர்ஃபக்கான் பீச் ஏரியா. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போகிறோம். ஸோ நிறையா டனல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த வழியாக போகும்போது. ஸோ இதே போகும்போது பிதியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மோஸ்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அல்பிதியா மோஸ்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஏஇலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்டான மோஸ்க்கு. 80400 வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுஜைராவும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிட்னி யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி இவங்க சேர்ந்து பண்ண ஸ்டடீஸில் தான் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லோக்கலில் கிடைக்கிற ஸ்டோன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கலில் அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியல் வச்சது இது கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மெஹ்ராப் இருக்குது, ஒரு மினா இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனு. மற்றபடி வந்து ஒரு பிக் கன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. அன்னைக்கு அவைலபிளாக இருக்கிற மெட்டீரியலை வச்சு வந்து பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா 80400 அப்போ வந்து இந்த பில்டிங் இந்த மாஸ்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதுதான் யூஏஇலேயே இந்த பிதியா மாஸ்க் தான் யூஏஇலேயே ரொம்ப பழமையான மாஸ்க்கு அவைலபிளாக இருக்கிறதுலே. இதோட வியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி இது வந்து க்ளோஸாக இருக்குது, ரமலான் டைமுங்கிறதுனால வந்து என்ட்ரன்ஸ் இல்லையோன்னு தெரியல. நம்ம வரும்போது வந்து கேட்டு க்ளோஸில் இருக்குது, அதனால நம்ம உள்ளே போய் நம்ம எதுவுமே பார்க்கல. வேணும்னா இங்கே ஒரு பார்த்திங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரியை வந்து எழுதி வச்சுருக்கிற ஒரு கல் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த மாஸ்க்கு ஓவராலாக பார்த்துக்கோங்க. ஸோ அல்பிதியா மாஸ்க் பார்த்தோன்னா நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம ஃபார்ம் ஹவுஸு வந்துவிட்டோம். ஸோ அது ஒரு நியர்பை இது ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான் அங்கேருந்து, அதாவது அல்பிதியா மாஸ்க்லேருந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து நம்மளோட ஃபுட்டு ஃபாஸ்டிங் டைமில் ஆல்ரெடி லேட் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம இமீடியட்டாக வந்து நம்ம ஃபாஸ்டிங் வந்து இது பிரேக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஹேங் அவுட்டு தான். ஸோ அதை தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது பில்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து வாட்டர் இன்னும் ஃபில் ஆகலை, அது ஆல்ரெடி ஃபில் ஆன் பண்ணியிருந்தோம், இன்னும் வந்து வாட்டர் ஃபில் ஆகலை. ஸோ ஸ்விம்மிங் ஃபூல் அப்படியே டைரெக்டாக அப்படியே உள்ளே வாக் பண்ணி போகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ரூம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அந்த லிவிங் ரூம் பார்க்குறது தான் நம்ம போகிறோம். ஒரு ஸோ அது பார்க்க வாங்க. ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு டிவி இருக்கும். அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காமன் பாத்ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டார்மெட்ரிக் ரூம் இருக்குது. ஸோ ஒன்றில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பேர் ஒரு மெம்பராக வந்திருந்தாலே நம்மளை ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டார்மெட்ரிக் ரூம். அது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூம். ஸோ இது வித் அட்டாச் பாத்ரூமோட அவைலபிளாக இருக்குது இந்த பெட்ரூமுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நீட்டாக அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இது கிடையாது, இஷ்யூஸ் கிடையாது. இது வந்து இன்னொரு பெட்ரூம். ஸோ இது சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டார்மெட்டிக் ரூம். எல்லா ரூமுமே ஏர் கண்டிஷனடு தான். ஸோ ஒரு
ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ண ரிசார்ட். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஸோ வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு கெட் டுகெதர் அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ உங்களுக்கு காமிச்சு தரேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி தான். ஆக்சுவலாக இந்த மரம் வந்து எதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து சூப்பராக நிற்குது. ஸோ ஸ்மெல்லும் வந்து சூப்பர். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று வீசும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அட்மாஸ்ஃபியர் கொடுத்துட்ருக்கு. நிறையா பேர்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரு இதாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ் ஓப்பனாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இது ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி. ஸோ சிட் அவுட் மாதிரி உட்காந்து பேசலாம். ஸோ வெளியே பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விளாட்றதுக்கு இந்த டாய்ஸு அந்த ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது. ஃபுட்பால் விளாட்றதுக்கு சின்னதாக ஒரு கிரவுண்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிபிக்யூ பண்ணுறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். பக்கா ஒரு ஃபார்ம் ஸ்டே தான் சொல்லணும். ஸோ சுற்றியும் பார்த்திங்கன்னா மலைகள். ஸோ அந்த இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா மலைகள் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பாபிக்யூ பண்ணுறது. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாபிக்யூ அந்த மாதிரிலாம் பண்ணி செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் பாபிக்யூ பண்ணுறது அந்த அந்த இடம். சரிங்களா? ஓகே. ஸோ பாபிக்யூ பண்ணுற இடத்துலேருந்து கொஞ்சம் ஸோ இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபுட்பால் விளாடலாம். அதுக்கான ஒரு ஒரு சின்னதாக ஒரு கோட் மாதிரி. ஸோ ஒரு இப்போ கிட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் மாதிரி கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு அங்கே இவர் தான் இங்கே வந்து கேர்டேக்கராக இருக்கார் இந்த பில்டிங்க்கு. ஸோ இவர் வந்து சொல்லித்தராரு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லித்தராரு. So, aapka staying hai na bhai? Same. Same. Inga da ivarella vandu stay pandraru. ஆப்கா நாம் மொஹம்மத். மொஹம்மத், அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். டாக் கோ ஜெர்மன் டாக். ஜெர்மன் டாக். கம் ஆன். அபி ஜெர்மனில ஜியாதா கர். சோ இங்க பாத்தீங்கன்னா ஏதோ கிருஷி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்டனிங் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ளார தான் நம்ம போயிட்டு இருக்கோம். Thank you.
வெளியவும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேருந்து கொஞ்சம் பெருசான பிளான்ஸை வந்து வெளியே கொண்டு வராங்க, வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கு வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ஹோல்சேலாக வந்து இங்கே கொடுத்துட்ருப்பாங்க இங்கே வந்து. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேகேஷன் வரீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதுவும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஏக்கரில் இப்படியும் இருக்கும், அந்தளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸ்பேண்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த சைடு வந்து இவங்க வந்து இந்த ட்ரீஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு வைப் கிடைக்கிற மாதிரி இடம், ஒரு மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வைக்கிற மாதிரி ஒரு இடம் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒரு ஒரு வெக்கேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் வந்து உள்ளே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு நேச்சுரல் லைட்டில் சாரி ஒரு நேச்சுரல் ஃபீலை வந்து கொடுத்து நேச்சுரலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக வந்து இருக்கும். இந்த இந்த வியூவில் பாருங்கள், இந்த வியூ வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் அந்த விஷுவல்ஸில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் வந்து நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அது. इधर रास्ता किधर है इसको? उधर रास्ता नहीं है, इसका जाने के अलावा नहीं है। हां ओके ओके ओके, हां उधर जाएगा। हां बंद करके रखो। ओके अब रोनी मारो 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 இது பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக சூப்பரான ஒரு ஃப்ளவர்ஸ் पूरा फुल हो गया कंप्लीट रोस्टर बनाना द्वार रखा हुआ है आपने जो कुछ சோதனை சொல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அதனால தான் நானும் எதுவும் பேசாமல் இருக்கேன், அவங்ககிட்ட எதுவுமே வந்து கேட்காம இருக்கேன். ஸோ இது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாதாமோட அந்த ட்ரீஸ். ஸோ செல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்ஸோட மரம் வந்து ஃபுல்லாக வந்து வளர்ந்துருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இப்போ டேட்ஸ்ன்னு வரல, மேலே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியுது அவங்களுக்கு. உங்களுக்கு தெரியும் வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் க்ரீன் கலரில் இருக்குது. இன்னும் வந்து காய் வந்து ஆகலை, பழுக்கலை. ஸோ அதுக்கு இன்னும் வந்து சீசன் ஆகலை, சீசன் ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து வந்துடும். ஃபைனலாக நம்ம வந்து ரூம் வந்து ஃபுட் ஃபார்ம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு பீச் ஃபுஜைரா இருக்கிற ஒரு பீச் பார்க்கலான்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வியூ தான் நம்ம நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ட்ரைவ் ரோட்டில் இருக்கிற ட்ரைவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னா இந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து வந்து சீ வியூ, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மலைகள் பார்த்து சூப்பராக போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்ம்ஸ் பார்க்கலாம் ரோடு சைட்லேயே. பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான க்ரீன் ஹவுஸில் இருக்கிற ஃபார்ம்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது, அது வந்து நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்கலாம். Thank you.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பீச் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் சைடு சைனிங் ஆஃப் ஃப்ரம் லைஃப் ட்ரைவ்.